வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ரயில்வே ட்ராக்ல சிமெண்ட் ஸ்லாப்பை தூக்கி போடுறானுவோ, இரும்பு ராடை தூக்கி போடுறானுவோ, கேஸ் சிலிண்டரை வைக்கிறானுவோ, மண்ணள்ளி கொட்டுறானுவோ, திலிச்சு திலிச்சா எதையாவது பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இது பத்தாதுன்னா பொழுது விடிஞ்சு பொழுது போனால் ஆக்சிடெண்டாக நடக்குது. இதையெல்லாம் சமாளிக்க புதிய தொழில்நுட்பத்தில் ரயில்வே இப்போ காலை விடுது. லோக்கோ பைலட் இந்த கேஸ் சிலிண்டர் பார்த்துட்டு ட்ரெயினை நிறுத்திட்டாரு. இன்னொரு லோக்கோ பைலட்டு கேஸ் சிலிண்டர் மேலே விட்டு ஏற்றிட்டார். இந்த ட்ரெயின் பீகாரில் ஒரு ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயினு பாருங்க, கேஸ் சிலிண்டர் எப்படி கிடைக்குது பாருங்க. அந்த ஏரியால உள்ள லோக்கல் பஸ் உள்ள போந்து சிலிண்டர் தூக்கி வெளியே போட்டானுவோம். சிலிண்டர் மட்டும்தான் வச்சிருந்தானுங்களா, வேற எதுவும் வச்சிருக்கானுங்களான்னு இப்ப ஏஎல்பி செக் பண்றாரு. வேற ஒன்னும் இல்லைன்னு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி எடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த அக்கௌண்ட்ல அரை மணி நேரம் லேட் எக்ஸ்பிரஸ். இந்த மாதிரி அக்கப்போருக்காகவே ஒரு தொழில்நுட்பத்தை ரயில்வே கொண்டு வருது. அந்த தொழில்நுட்பத்தை ஒரு பேர் லிடார் தொழில்நுட்பம், லைட் டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங்னு சொல்லுவாங்க, லேசர் இமேஜிங் டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங்னு அழைப்பாங்க. ரயில் இன்ஜின்களை பொருத்தலாம், ட்ராக்கை கண்காணிக்கிறதுக்கு ட்ராக் சைடுலையும் பொருத்தலாம். அதை இந்தியா 1000 இன்ஜின்களில் பொருத்துறதுக்கும் 1500 கிலோமீட்டர் தூரம் ட்ராக்கில் பொருத்துறதுக்கும் இப்போ டெண்டர் விட்டுருக்கு. 3200 கோடி ரூபா டெண்டர், 18 மாசத்துலேருந்து 2 வருஷத்துக்குள்ளே முடிக்கணுங்கிறது நிபந்தனை. ரயில்வே ட்ராக்ல எந்த பொருள் இருந்தாலும் லோக்கோவில் உட்காந்துட்டு 3D விஷனில் பார்க்கலாம். அதை தண்டவாளம் உடைஞ்சிருந்தால் பார்க்கலாம், தண்டவாளம் வந்து மலையில் அரிச்சிட்டு போயிருந்தா அதை கூட பார்க்கலாம். தடைகள் எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு லோக்கோ பைலட்டுகளுக்கு காட்டிக்கிட்டே வரும். தண்டவாளத்தோட வளைவுகள், தண்டவாளத்தினுடைய பக்கவாட்டு பகுதிகளையும் இது கண்காணிக்கும். 600 மீட்டர் தூரம் வரைக்கும் துல்லியமாக பார்க்கலாம். தூரத்தை கணக்கிடுவதில் பிளஸ் ஆர் மைனஸ் 2 சென்டிமீட்டர் தான் வித்தியாசம் இருக்கும். அந்த அளவுக்கு துல்லியமாக கணக்கிடுது. கடுமையான மூடு பண்ணி, புழுதி காற்று வீசுது, மழை கனமாக பெய்யுது, அப்போ கூட ட்ராக்கை துல்லியமாக இது காட்டும். இந்த சூத்திரத்தின் அடிப்படையில் தான் பொருள்களை வந்து துல்லியமாக அது கணக்கிடுது. லிடார் தொழில்நுட்பத்தை சிம்பிளாக சொல்கிறதா இருந்தால் லேசரும் சென்சாரும் உள்ள கருவி அப்படின்னு சொல்லலாம். ரயில்வே ட்ராக்ல ஆடு மாடுகளே, வனவிலங்குகளே, மனிதர்கள் யாருன்னாலுமே அது காமிச்சிடும். இந்த கருவியை வந்து லோக்கோவில் பொருத்திட்டாங்கன்னா இனிமேல் கேஸ் சிலிண்டர் வைக்கிறது, தண்டவாளத்தில் வந்து சிமெண்ட் ஸ்லாப் வைக்கிறது, இரும்பு ராடு வைக்கிறது, இதெல்லாம் ஈஸியாக லோக்கோ பைலட்டு பார்த்து வண்டியை நிறுத்திடுவாங்க. நம்ம சேனல்ல நிறைய வீடியோ போட்டிருக்கோம். ட்ராக்ல ஒருத்தன் கூட வச்சுட்டு படுத்து கிடந்தது, ட்ராக்ல மண்ணள்ளி கொட்டினது, இரும்பு ராடு கிடந்தது, கேஸ் சிலிண்டர் கிடந்தது, நிறைய வீடியோக்கள் நம்ம போட்டிருக்கோம். இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடலாம். தண்டவாளங்கள் உடஞ்சி விபத்து நடக்கிறத தடுத்துடலாம். இந்தியாவில் வந்து 3 பெரிய லிடார் தொழில்நுட்ப நிறுவனங்கள் இருக்கு. குருகிராமில் நியோ ஜியோ இன்ஃபோன்னு ஒரு நிறுவனம், இன்ட்ரா ஸ்பாட்ரியல்னு பெங்களூரில் ஒரு நிறுவனம், இன்னொரு நிறுவனம் வந்து ஜியோக்னோ அப்படின்னு ஹைதராபாத்தில் இருக்கு. லிடார் தொழில்நுட்பத்தினுடைய உலக மார்க்கெட்டில் 65% வந்து சைனா வச்சிருக்கு. இன்ஜின்களில் வந்து லேசர் கேமராக்கள் பொருத்தியிருப்பாங்க. 3D விஷனாக வந்து லோக்கோக்குள்ளே காமிக்கிற டிஸ்பிளே யூனிட் இருக்கும். யானைகள் ரயில்களில் அடிக்கடி அடிபடுது, அதை தடுக்கலாம். ட்ராக்கில் படுத்து தூங்கினா கூட கண்டுபிடிக்கலாம். ஒரு லோக்கோவில் இந்த லிடார் தொழில்நுட்பம் பொருத்தணும்னா 65 லட்சம் ரூபா செலவாகும். ட்ராக்கில் பொருத்தினோம்னா 1 கிலோமீட்டருக்கு 1.5 கோடி ரூபா செலவாகும். ட்ராக்கில் ஏதாவது ஒரு பொருள் கிடக்குன்னா லோக்கோ பைலட் இப்போலாம் கிட்ட போனால் தான் தெரியும். இந்த லிடார் தொழில்நுட்பத்தில் 1.5 கிலோமீட்டர் தாண்டி ட்ராக்கில் என்ன பொருள் கிடந்தாலும் அவங்களுக்கு இன்ஜினில் துல்லியமாக பார்த்துடலாம். அதுவும் 3D விஷனில் பார்த்துடலாம். லேசர் கேமராக்கள் இன்ஜினில் மேலே 2, கீழே 2, சென்டரில் எல்லா இடத்துலையுமே பொருத்துவாங்க. அந்த கேமராக்கள் எல்லாமே ரொட்டேட்டிங் டைப் உள்ளது, லெஃப்ட் டு ரைட்டு, ரைட்டு டு லெஃப்ட்டுன்னு மூவ் ஆகிட்டே இருக்கும். இந்த லேசர் கதிர்வீச்சுகள் வந்து 600 மீட்டர் வரைக்கும் ட்ராக்கில் முன்னாடி அடிச்சுக்கிட்டே போகும். சென்சார் ட்ராக்கில் கிடக்கிற எந்த ஆப்ஜெக்டாக கண்டுபிடிச்சிட்டாலும் உடனடியாக அதை காமிச்சிக்கிட்டே வரும். எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு காமிச்சிக்கிட்டே இருக்கும். அது லோக்கோவில் உட்காந்த இடத்துலேருந்தே பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த ஆப்ஜெக்ட் இருக்கிற இடம் 500 மீட்டர், 400 மீட்டர், 300 மீட்டர், 250 மீட்டர், 100 மீட்டர் அப்படியே துல்லியமாக காமிச்சிக்கிட்டே வந்துட்டுருக்கும். லிடார் தொழில்நுட்பம் எப்படி ஒர்க் பண்ணுதுங்கிற ஒரு விஷயம் காமிக்கிறேன். அதை பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளாக இதை ஏன் வந்து லோக்கோவில் பொறுத்தலன்னு நீங்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இந்த வந்தே பாரத் ட்ரெயினில் லிடார் தொழில்நுட்பம் பொருத்தினதாக வச்சுக்கோங்க. இனிமேல் இந்த விஷயத்தில் பாருங்கள்.
டிடான் டெக்னாலஜி தான் 1000 லோக்கோமோட்டிவ்ஸில் ஒரு 1.5 வருஷத்துக்குள்ளே இந்தியன் ரயில்வே பொறுத்த போகுது. 600 மீட்டருக்கு முன்னாடியே பாயிண்ட் வந்து மெயின் லைனில் இருக்கா லூப் லைனில் இருக்காங்கிறத பார்த்துடலாம். மெயின் சிக்னல் போட்டிருந்தா கூட லோக்கோ பைலட்டு லூப் லைனுக்கு பாயிண்ட் இருந்தால் ட்ரெயினை முன்னாடி நிறுத்திடலாம். கவரப்பட்ட மாதிரி ஆக்சிடென்ட் ஒடிசா ஆக்சிடென்ட்லாம் ஏற்படாமல் தடுக்க முடியும். ஐரோப்பிய நாடுகளில் ட்ராக் மெயின்டெனன்ஸுக்கு இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறாங்க. எல்லாம் கீமேன் போகிற மாதிரி இந்த மிஷின் போயிட்டுருக்கு. இதெல்லாம் நம்ம ஊரில் விட்டால் மிஷினே தூக்கிட்டு போடுவானோ, அப்புறம் அதுக்கு ஒரு வழக்கு பதிவு பண்ணி தேடிட்டுருக்கோம். கவாச்சி தொழில்நுட்பம் என்னாச்சுன்னு கேட்குறீங்களா, அது கட்டுப்படி ஆகாது போல் இருக்கு இந்தியன் ரயில்வேக்கு. நம்ம ஊர் லோக்கோ பைலட்டுகளுக்கெல்லாம் தெளிவான விஷயம் இருந்தால் நிறுத்திடுவாங்க. இதை செஞ்சு கொடுத்தாலே விபத்துக்களை ஈஸியாக தடுத்துருவாங்க அப்படின்னு இந்தியன் ரயில்வே முடிவு செஞ்சிடுச்சு. கவாச்சி தொழில்நுட்பம் லோக்கோவோட இயக்கத்தை கட்டுப்படுத்தும். இந்த லிடார் தொழில்நுட்பத்தில் லோக்கோ பைலட்டு தான் ட்ரெயினோட இயக்கத்தை கட்டுப்படுத்துவாங்க. இந்தியன் ரயில்வே முழுவதும் கவாச்சி கொண்டு வரணும்னா இன்னும் 15 இல்லை 20 ஆண்டுகள் ஆகும். இதை 5 ஆண்டுகளில் முடிச்சிடலாம். எது எப்படியோ விபத்து நடக்காமல் இருந்தால் சரி தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.